அனைவருக்கும் வணக்கம். 64 சிவத்திருமேனிகளில் ஒன்றாக சைவர்களால் வணங்கப்படும் வடிவம். ஒற்றைக்காலில் நிற்கும் இவரை ஏகபாதர் என்று வழங்குகின்றனர். ஏகபாதமூர்த்தி பற்றிய சிறிய பதிவு இது. ஏகபாதர் எனும் இத்திருவுருவம் ஊழிக்காலம் எனப்படும் பிரளயங்கள் ஏற்படும் பொழுது உலகமே நீரில் மூழ்கி அழியும். அந்த நாளில் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒரே உருவத்தில் ஒடுங்கி காட்சி அளிப்பதையே இந்த ஏகபாதமூர்த்தி என்று அழைக்கின்றனர். ஊழிக்காலங்களில் இவர் மட்டுமே அழியாமல் இருப்பவர் என ஆகமங்களும் வேதங்களும் எடுத்துரைக்கின்றன. அனைத்து சக்திகளின் பிறப்பிடமாகவும் அந்த சக்திகள் அனைத்தும் மீண்டும் வந்து சேரும் ஒரே இடமாகவும் ஏகபாதமூர்த்தி இருக்கிறார். சிவபெருமானின் ஒற்றைக்கால் பிரபஞ்சத்தை தாங்கி நிற்கும் தூணாக கருதப்படுகிறது. கைகளில் மானும் மழுவும், ஒரு கையில் அபயமுத்திரையும் இன்னொரு கையில் வரம் தரும் முத்திரையோடு காட்சியளிக்கிறார். இவரை பல ஆலயங்களின் விமானங்களில் காண முடியும். மதுரை, திருவாரூர், திருவானைக்காவல், திருவெற்றியூர் மற்றும் வியாசர்பாடி ஆகிய திருத்தலங்களில் இம்மூர்த்தியை நாம் காண முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.